वेलकम टू अवर चैनल पाकपो मीन कोलंबु ट्रेडिशनल मीन कोलंबु एप्पडी पण्रदुन्नु पाक्कलाम वांगा एर्कनवे पैन पोट्टु काय वच्चिट्टेन एण्णै ऊत्तिक्किरेन मीन कोलंबुक्कु कोंचम एण्णै जास्ति विट्टा दान नल्ला इरुक्कुम ओरु 3 4 टेबिस्पून एण्णै एण्णै काय्ट्टोम एण्णै काय्ञ्चिच्चु कडुगु वेंदैयुम पोट्टुक्किरेन करवेपिल्ल वंगायम और मीडियम साइज वंगायम रेंडु पच्चै मिளகாய் போட்டுக்கறேன் வெங்காயம் வதங்கிச்சு ஒரு தக்காளி போட்டுக்கறேன் இது ஒரு தக்காளி இது மீடியம் சைஸ் தக்காளி இது வந்து மீன் குழம்பு கரச்ச மசாலா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி ஒன்னு ஒரு பச்சை மிளகாய் பூண்டு சீரகம் இது வச்சு அரைச்ச மசாலா இது मिक्सि ती ऊतिक मसाला पोटा ना वासन मंज तूल 1/2 टीस्पून போட்டுக்கறேன் 1/2 1/4 टीस्पून போட்டுக்கறேன் மிளகாய் தூள் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கறேன் அது குழம்பு கொஞ்சம் நிறைய தேவைப்படும் உப்பு போட்டுக்கறேன் தேவைக்கேற்ப ऋषि कैट अगर एव अलव पड़ी अदारको तर ऊतिक पुल उ वचर लड्डू सईज पुल இதை ஊற வச்சிருக்கேன் இத கரைச்சி அதல ஊத்திக்கலாம் அதுக்கும் குழம்பு கொதி வரட்டும் அப்புறம் காட்டுறேன் புளி கரைச்சி வச்சிருக்கேன் இத குழம்பு ரெடி ஆயிடுச்சு எல்லாம் போட்டு ஒரு கலக்கு கலக்கிடணும் நல்லா கலக்கியாச்சு குழம்பு ரெடியா இருக்கு கொதி வந்ததும் மீன் போட்டுக்கலாம் இப்போ நான் மூடி வச்சிரேன் சட்டை மீன் கொதிச்சு பார்க்க குழம்பு நல்ல கொதி வருது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரியணும் அதனால இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வைக்கிறேன் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கும் மீனை போட்டுறலாம் இது வந்து வரால் மீன் உயிரோட வரால் மீன் இது வந்து டேஸ்டா இருக்கும் நல்ல குழம்பு போட்டுக்கலாம் எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு குழம்பு இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மீனும் நல்ல டேஸ்டா இருக்கும் குழம்பு வந்து கொஞ்ச நேர கொதிக்கட்டும் ஒரு 5 நிமிஷம் நல்ல கொதி வந்ததும் குழம்பு ரெடி ஆயிடும்
இப்படியே கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் காட்டுறேன். குழம்பு நல்லா கொதிச்சு மீன் வந்துடுச்சு பாருங்கள். அப்படியே மீன் வந்து கரையாமல் அப்படியே நல்லா வெந்து வந்திருக்கு. குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு முறை செய்து பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கொத்தமல்லி போட்டுக்கிறேன். அதான் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன்.